हेलो फ्रेंड्स, वेलकम टू कांजी किचन रेसिपीस। इनकी नम्बर चैनल पूंड चटनी एप्डी पन्रतन पाकला। अदुक्कु तेवैयान पोरुल उरिच्च पूंड ओरु कप, पेरिय वेंगायम चिन्नदा कट पन्नी ओरु कप एडुत्तिरुक्केन, कारत्तुक्कु अंजु मिळगा, एण्णै वंदु कडल एण्णै इल्लै नल्लेण्णै यूस पन्नुंगा, टेस्ट नल्ला इरुक्कुम। करिवेप्पिलै ओरु कोत्तु एण्णै वंदु 6 டேபிள்ஸ்பூன் எடுத்துக்கலாம், கடுகு 1/2 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன் கொஞ்சம் கம்மியாக. இப்போ வதக்கிடலாம். ஒரு கடாய் எடுத்துகிட்டு 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துடலாம். எண்ணெய் ஹீட் ஆனதும் நம்ம உரிச்சு வச்சுருக்க பூண்டு இதில் சேர்த்து வதக்கி விடலாம். பூண்டு நல்லா வதங்கி வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட்லேருந்து கடைசி வரைக்கும் ஸ்டவ் சிம்லேயே இருக்கட்டும், அப்போ தான் பூண்டு உள்ளே வெளியே எல்லாம் நல்லா வதங்கி வரும். ஹையில் வைக்கும் போது வெளியில் சீக்கிரமாக வதங்கிடும், உள்ளே அப்படியே இருக்கும், பச்சை வாசனை அடிக்கும். அதனால் சிம்லேயே வச்சு கடைசி வரைக்கும் வதக்கி விடலாம். பூண்டு ஓரளவுக்கு வதங்கி வந்ததும் அதில் வெங்காயம் சேர்த்துடலாம். வெங்காயமும் நல்லா வதங்கி வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதும் மிளகாய் கிள்ளி சேர்த்துடலாம். நான் 5 மிளகாய் சேர்த்துருக்கேன், காரம் கொஞ்சம் கூட வேணும்னா 6-லேருந்து 7 மிளகாய் சேர்த்துக்கலாம். உப்பு மஞ்சத்தூள் சேர்த்துடலாம், நல்லா வதக்கி விட்டுடலாம். இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்துடட்டும், எண்ணெய் பிரியுது பாருங்கள். இந்த அளவுக்கு வந்ததும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். 10 நிமிஷம் ஆற வச்சுட்டு மிக்சி ஜாருக்கு மாற்றிடலாம். தண்ணி எதுவும் சேர்க்க வேணாம், நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த சட்னி கட்டியாக தான் இருக்கணும். தாளிச்சுக்க 3 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு கடுகு சேர்த்துடலாம். கடுகு வெடிச்சு வந்ததும் கருவேப்பிலை சேர்த்து ஆஃப் பண்ணிவிட்டு சூடாக சட்னியில் கொட்டிடலாம். அவ்வளோதாங்க நம்மளோட சூப்பரான பூண்டு சட்னி ரெடி. இது இட்லி தோசைக்கு சூப்பரான காம்பினேஷன். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.